வணக்கம். பாதாம் முந்திரி ரெண்டுமே புளிப்பு சுவையில் தான் இருக்குது. இதில் வந்து முந்திரி வந்து அமிலத்தன்மை நிறைய இருக்கும், பாதாம் வந்து காரத்தன்மை நிறைய இருக்கும். காரம் வேணும்னா பாதாம் மட்டும் சாப்பிடணும், அமிலம் வேணும்னா முந்திரி மட்டும் சாப்பிடணும். ரெண்டும் கலந்துருந்தால் பரவாயில்லைன்னா ரெண்டையும் சேர்த்து சாப்பிடலாம். ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும், நன்றாகவும் இருக்கும். பொதுவாக பாதாமை நைட்டில் ஊற வச்சுருங்க, காலையில் எடுத்து தோலை மட்டும் உரிச்சிருங்க, முந்திரியோடு சேர்த்து காலையில் சாப்பிடுங்க. முந்திரியை ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு 21 நாட்களில் உயிரணுக்கள் எல்லாம், யாருக்கு தாது உப்புகள் குறைஞ்சி உயிரணுக்கள் குறைஞ்சிருக்கோ 21 நாளில் உயிரணுக்கள் பெருகும். இதை பயன்படுத்துங்க, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தையும் நீங்கள் அடைவீங்க. இதோடு நான் என்ன செய்கிறேன்னா, கிஸ்மிஸ் பழத்தை 10 சேர்த்துக்க சொல்கிறேன். அது வந்து புளிப்பு சுவையில் வரும், உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த கிஸ்மிஸ் பழத்தை ரைசின் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டே ஒரு 10-20 பழத்தை எடுத்து ஊற போடுங்க, பாதாமும் ஊற போடுங்க, முந்திரியை ஊற போடு அவசியம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னு வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா அந்த உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் தாது உப்புகளும், குழந்தை இல்லாதவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா 21 நாளில் அந்த இம்யூனிட்டி கூடிரும், உயிராற்றல் பெருகிடும், விந்தணுக்கள் பெருகிடும். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் பவர். அநேகமாக ரெட்டை குழந்தை கூட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு விஷயம், சோத்தில் தான் அடங்கியிருக்கு. சூச்சமும் சொல்லுவாங்க, சோத்தலன்றது இல்லை, உணவில் இருக்குது. பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் 21 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க, நோயற்ற வாழ்வு பெறுங்க, ஆரோக்கியமான வாழ்வு பெறுங்க, ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுங்க.